வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது பொத்துவில்லில் இருந்து பொலிகண்டி வரையான நெடுந்துர நடைப்பயணமானது யாழ் மாவட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள். அங்கே முன்னிறுத்தி பார்த்தீர்களே ஆனால் அங்கு ஒரு காவி உடை தரித்த ஒரு அண்ணன் ஒருவர் அங்கு இருக்கின்ற சாமியார் ஒருவர். அந்த சாமியார் யார் என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி நான் அறிந்த சில விடயங்களை உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கின்றேன். அவருடைய உண்மையான பெயர் ஜாகரன் என்று கூறப்படுகிறது. யாழ் இந்து கல்லூரியை கல்வி கற்றிருக்கின்றார். பின்பாக கொழும்பு இந்து கல்லூரியை கல்வி கற்றிருக்கின்றார். அதன் பின்பாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருக்கின்றார். அதன் பின்பாக இந்து அமைப்புகள் இணைந்து அவர் பயணித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆகவே அவர் ஏனென்று சொன்னால் அவருடைய முகமானது நாங்கள் முன்பின் அறியவில்லை. உலக தமிழர்களுக்கும் தெரியாது. அதிக இடங்களில் அவருடைய முகங்கள் வரவில்லை. ஆகவே எதிர்காலத்தில் அவர் தமிழருக்காக தொடர்ந்து பயணிப்பார் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொண்டு பயணிக்கலாம். இந்த விடயத்தையும் பலர் சொல்லியிருந்தார்கள், ஐயா இந்த விடயத்தை பற்றியும் பேசுங்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தற்பொழுது தடம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்து அமைப்புகள் என்கின்ற அமைப்புகள் தற்பொழுது இலங்கையை நோக்கி வந்து படையெடுத்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே ஈழத்தை பொறுத்தவரை நாங்கள் இந்துக்கள் அல்ல என்கின்ற விடயத்தை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்காக அதே விடயத்தை பற்றியும் சிறிது நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். ஈழத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சைவர்களை தவிர இந்துக்கள் அல்ல. இந்தியாவில் இருக்கின்றவர்கள் தான் இந்துக்கள். தமிழர்கள் அதாவது ஈழத்தமிழர்கள் எக்காலத்திலும் இந்துக்கள் அல்ல. நாங்கள் குமரிக்கண்டத்தின் எச்சமாக இருக்கின்றோம். அந்த குமரிக்கண்டத்தின் எச்சமாக இருந்த அந்திய காலத்தில் அதாவது முன்னொரு காலத்தில் எங்களது முப்பாட்டனான ராவணன் கூட வழிபட்டது சிவனை. ஆகவே சிவனை தான் முழுமுதல் கடவுளாக வழிபட்டு வந்ததுதான் இலங்கை தமிழர்கள். ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சைவர்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் தான் இந்துக்கள். இந்துக்கள் என்ற பெயர் எவ்வாறு வருகிறது என்று பார்த்தீர்கள் ஆனால் பிரித்தானிய அரசானது இந்தியாவுக்கு வருகின்ற வழியில் அங்கே மக்களை மதங்கள் ரீதியாக பிரிக்கிறார்கள். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஏனைய மதத்தவர்கள், சிறுதெய்வ வழிபாட்டு உடையவர்கள், ஏனைய முருகனை வழிபட்டவர்கள், கணபதியை வழிபட்டவர்கள், கௌரம், சௌமாரம், காணபத்தியம் இவ்வாறான ஏனைய மதங்கள் அனைத்தையும், சீக்கியம், பௌத்தம் இவர்கள் அனைத்தையும் இணைத்தது தான் இந்துக்கள். ஆகவே இங்கே மக்கள் ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இந்து என்ற அமைப்பில் புத்த மதம் வருகிறது, சீக்கிய மதம் வருகிறது, ஏனைய மதங்கள் அனைத்தும் வருகிறது. ஆகவே இந்த ஒரு தொகுப்பாகத்தான் அவர்கள் இந்துக்கள் என்று அழைத்தார்கள். ஆகவே இந்து மதம் என்கின்ற சொல்லானது பிரித்தானியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொல், எமக்கான சொல் அல்ல. நாங்கள் சைவர்கள். ஈழத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் அனைவரும் சைவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆகவே ஈழத்தில் இருக்க வேண்டியது சைவம். ஆனால் இன்று பாடசாலைகள் அனைத்திலும் சரி, ஏனைய அமைப்புகளும் சரி, இந்து அமைப்புகள், இந்து பாடசாலை, இந்து என்ற சொல்லானது எம்முடைய புகுத்தப்படுகிறது. இவ்வாறு பார்த்தீர்களேயானால் நாங்கள் இந்துக்கள் என்பதை ஏற்றுக்கொண்டால் எவ்வாறு பார்க்கப்படுவோம் என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் தான் என்பது போல நாங்கள் அடையாளப்படுத்தப் போகின்றோம். ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லை. ஈழத்தின் முதன்மை குடி, மூத்த குடியாக இருந்தவர்கள் நாங்கள் என்கின்ற பெயரை, இந்துக்கள் என்ற அமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாங்கள் மாற்றப்பட போகின்றோம். ஏனென்றால் இவர்கள் இந்துக்கள், இந்தியாவிலே தான் ஆரம்பகால இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள், அங்கிருந்துதான் இவர்கள் வந்தார்கள் என்கின்ற விடயத்தை நிரூபிப்பதற்காக பல முயற்சிகள் செய்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. அதே போலவே தற்பொழுது மோடி அரசினால் இந்துக்கள் என்ற அமைப்பு இலங்கையிலும் பல பெயரினால் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. கனடாவிலிருந்து கூட ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரித்தானியிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஈழத்தில் இருப்பவர்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் கல்வி கற்றது முதலாம் வகுப்பிலிருந்து 11 வகுப்பு வரை கல்வி கற்ற பாட புத்தகம் சைவ நெறி என்றுதான் பாட புத்தகத்தில் இருந்ததே தவிர நாங்கள் எக்காலத்திலும் இந்து மதம் என்றோ இந்து நெறி என்றோ நாங்கள் படிக்கவில்லை. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் ஈழத்தில் இருக்கின்ற மதம் சைவ மதமே தவிர இந்து மதம் அல்ல. நண்பர்களே, பொதுவாக பார்த்தீர்களே ஆனால் தமிழர்களுக்கு எவ்வாறு திராவிடம் என்ற ஒரு பொது பெயர் சூட்டப்பட்டதோ அதே போலதான் சைவத்துக்கு பொது பெயர் தான் இந்த இந்து என்ற பெயர். ஆகவே இந்து மதம் எமக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் இந்துக்களை நீங்கள் ஏற்பவர்களாக இருந்தால் இலங்கையை பொறுத்தவரையில் ஏன் நீங்கள் பலரும் கேட்கிறீர்கள் ஏன் மோடி அரசு எமக்காக குரல் கொடுக்கவில்லை? அவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் இறந்தால் கூட குரல் கொடுக்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் நீங்கள் இந்துக்கள். இந்துக்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களையும் அரவணைப்பார்கள், புத்தர்களை பின்பற்றுவர்கள் சிங்களவர்களையும் அரவணைத்து தான் செல்வார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் ஒரு மதத்துக்குள் இருந்து சண்டை போடுவது போலதான் தெரியுமே தவிர இங்கு நீங்கள் தனித்துவமானவர்கள், இவர்கள் பின்பு வந்தவர்கள் என்கின்ற விடயம் அவர்களுக்கு புலப்படாது. ஆகவே இந்த விடயத்தை நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதே விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்துக்கள் என்று இருக்கின்ற பாடசாலை பேர் பலவகைகள் அனைத்துமே மொழிமாற்றப்பட்டு சைவம் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்து அமைப்புகள் தமிழர்களுக்கு தேவையற்ற ஒரு அமைப்பு. அது இந்தியாவுக்கு சொந்தமான அமைப்பு, தமிழர்களுக்கு சொந்தமான அமைப்பு அல்ல. நாங்கள் தனித்துவமான தொன்மையான நாகரிகத்தை கொண்டவர்கள். நாங்கள் நீண்ட பெரிய வரலாறை கொண்டவர்கள். நீங்கள் இந்துக்கள் என்ற பெயர் வந்து மிக அண்மை காலமாகத்தான் அந்த பெயரான சூட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்துவினுடைய வரலாறு என்று பார்த்தீர்களே ஆனால் மிக நீண்ட காலம் இல்லை.
ஆனால் சைவத்தினுடைய தொன்மையானது பார்த்தீர்களேயானால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததான பேரை சுமந்து வந்த நாங்கள் எதற்காக வெறும் முன்பிருந்த ஒரு 500-1,000 வருடத்துக்கு முன்பாக இருந்த ஒரு இந்து என்ற பெயரை நாங்கள் எதற்காக சூட்ட வேண்டும்? ஆகவே மக்களே, நீங்கள் இதை விழித்துக் கொண்டு வேண்டும். இந்த விடயமானது தற்பொழுது திணிக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் இந்துக்கள் அல்ல என்ற விடயத்தை இலங்கை தமிழர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மத ரீதியான பதிவாக பார்த்து விடாதீர்கள், ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலிருந்து சிலர் கம்பு சுட்டி கொண்டிருக்கிறார்கள், இலங்கை தமிழர்கள் திராவிடர்கள். அடா பாவிகளை, திராவிடருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையடா, நாங்கள்லாம் மூத்த குடி, தமிழ் குடியடா, குமரிக்கண்டத்தின் எச்சம். ஆகவே முதன்மையான முதல் அதாவது சொந்தமான மரபணுமை பத்தி சுமக்கின்ற நாங்கள் தான் இலங்கையினுடைய மூத்த குடிகள், தமிழ் இனத்துக்கே கலப்பினம் அற்ற குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இனத்தை இவர்கள் தற்பொழுது திராவிடர் என்ற ஒரு போர்வைக்குள் அமர்த்த பார்க்கிறார்கள். தயவு செய்து சொல்கின்றேன், தமிழ் இனம் வீரியம் பெற்று எழுகின்ற இனம், எக்காலத்திலும் இன்னொரு இனத்துக்குள் அடிமையாக போய்விடக் கூடாது. அதே போலதான் எமக்கென்ற ஒரு மதம் இருந்திருக்கிறது. அந்த மதம் சைவ மதம். ராவணன் முப்பாட்டன் பின்பற்றிய சைவ மதம், நாங்கள் பின்பற்றிய சைவ மதம், நாங்கள் பாடசாலைகளில் கல்வி கற்றது சைவ மதம். ஆகவே இந்து மதம் என்பது எமக்கு சொந்தமானது அல்ல. இதை மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த இந்து அமைப்புகள் நிச்சயமாக பேர் மாற்றம் செய்யப்பட்டு சைவ அமைப்புகளாக இலங்கையில் உருவெடுக்க வேண்டும். அதற்காக அனைத்து தமிழர்களும் சைவ தமிழர்களும், என்னை விட பல அறிஞர்கள் இருக்கிறீர்கள், மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள், நிச்சயமாக இந்த சைவம் தான் இலங்கைக்கு சொந்தமானது என்பதை நிச்சயமாக உங்களால் நிரூபிக்க முடியும். இதை நான் ஒரு ஆரம்ப கட்டமாக நான் அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். இதனுடைய ஆழத்தையும் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். தற்பொழுது இந்தியாவில் இருந்து வழங்குகின்ற இந்து மத சார்பான பணத்துக்காக சிலர் ஈர்க்கப்பட்டு இந்து மதங்களை கொண்டு இலங்கையில் புகுத்துவதாக பல குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு விளக்கத்தை என்னிடம் வழங்க இருந்த கூறினார்கள். அந்த விளக்கத்தை தான் வழங்கியிருக்கின்றேன். ஆகவே ஈழத்தில் இருப்பவர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல, சைவர்கள். இவர்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்துக்கள் என்றிருந்தால் எமது ஈழத்தில் 2,00,000 மக்களை கொன்றொழித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு பார்க்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? உலக தமிழர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என்று கூறிக்கொண்டேன். நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.